Hi friends, welcome back to AK from channel. Today AK from channel la copyright rules part 2 பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். Because already நான் copyright rules part 1 YouTube-ல அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் மறக்காம பாருங்க, உங்களுக்கு வந்து part 2 நல்லா புரியும். இன்னைக்கு நான் இந்த part 2 அப்டேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, பார்ட் 1 அப்டேட் பண்ணும்போது என்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்காக இப்போ நான் பார்ட் 2 அப்டேட் பண்ணுறேன். லாங் ஆர் ஷார்ட் வீடியோ, வாட் எவர், எந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸில் ஒன்று தான் காப்பிரைட் ரூல்ஸ். சம்டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பிகாஸ் அடுத்தவங்களுடைய பிக்சர் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணவும் கூடாது. அடுத்தவங்களுடைய மியூசிக் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணவும் கூடாது. சம்டைம் வந்து இந்த மியூசிக்கை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சொல்லி பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி பர்மிஷன் கொடுக்கும்போது அந்த மியூசிக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், பட் அதை ப்ரூஃபோடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சம்டைம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் போக போக நிறைய பேர் அவங்க மியூசிக்கை யூஸ் பண்ணுறதுனால அவங்க மியூசிக்கு கொடுத்த ஆத்தரைசேஷன் அதாவது பெர்மிஷனை அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மியூசிக்கை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலான்னு. அதனுடைய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. போக போக நிறைய பேர் அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணும்போது தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க, ஸோ இவ்வளோ அவங்க ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்த மியூசிக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு அவங்களுடைய ஆத்தரைசேஷனை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கேன்சல் பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம அவங்க மியூசிக்கை எடுத்து நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணதுனால நம்மளும் வந்து அந்த வீடியோவை கேன்சல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வீடியோவையோ அவங்க மியூசிக்கையோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது காப்பிரைட் வயலேஷன் ஆகிடுது. ஸோ காப்பிரைட்டோடைய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்னென்னா, அடுத்தவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய கண்டென்ட், மியூசிக், வீடியோ ஏதோ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோவில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து காப்பிரைட்டோடைய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஸோ உங்கள் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோவில் நீங்கள் அடுத்தவங்களுடைய மியூசிக்கை எடுத்து யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த வீடியோவுக்கு அந்த மியூசிக்கை க்ரியேட் பண்ணவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா, எல்லாரும் எடுத்து என்னுடைய மியூசிக்கை யூஸ் பண்ணலாம்னு எங்கேயாவது அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா, எங்கேயாவது எழுதியிருக்கா அதை செக் பண்ணுங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு பிறகு அந்த ஆத்தர் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்க போக போகன்னு நம்மளுக்கு தெரியாது. இன் மிடில் வந்து அவங்க ஏற்கனவே பெர்மிஷன் கொடுத்த மியூசிக்கு பெர்மிஷன் ரிமூவ் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம், இல்லை மியூசிக்கே அவங்க கேன்சல் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ஐடியா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூடியூப் ஸ்டுடியோ உள்ளேவே யூடியூப் நிறைய மியூசிக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சின்னா நம்ம வீடியோவில் அந்த மாதிரி மியூசிக்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் யூடியூப் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, எந்த ரிஸ்க்குமே நம்மளுக்கு கிடையாது. இந்த காப்பிரைட் ரூல்ஸ் பற்றி ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகே ஃப்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏகே ஃப்ரம் சேனல்.